ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ வீக் டெஸ்ட் 3 பாலிட்டிக் உண்டான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குடவோலை முறை யாருடைய காலத்தில் சிறப்புற்று விளங்கியது? நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். சோழர்கள் காலத்தில் தான் வந்து குடவோலை முறை சிறப்புற்று விளங்கியது. செகண்ட் கொஸ்டின், நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாடுகள் எவை? ஸோ அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். பண்டைய கிரேக்க அரசுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து, இங்கே தான் வந்து நேரடி மக்களாட்சி முறை நடைபெறுது. அடுத்ததாக மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். புதுடெல்லியில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடம் வந்து கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு எது? புதுடெல்லியில் இருக்கிற நாடாளுமன்ற கட்டிடம் இருக்கு இல்லையா, அது வந்து கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 1927 தான் வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நாலாவது கொஸ்டின், மக்களாட்சி இந்தியாவின் முதல் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்கள் எத்தனை? மக்களாட்சி இந்தியாவின் முதல் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்கள் எத்தனை? ஸோ நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 364 இடங்களில் வந்து வெற்றி பெற்றது காங்கிரஸ். அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின், இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற வருடம் எது? இந்திய வரலாற்றிலேயே முதல் பொது தேர்தல் நடைபெற்ற வருடம் எது? ஸோ வீடியோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் கொஸ்டின் நீங்கள் பார்த்துட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் யோசிச்சுட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஆன்சர் பாருங்கள். செல்ஃப் டெஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 1920 ஆண்டு, அப்போ தான் வந்து முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. அடுத்தது ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம். தேர்தல் முறை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சிக்ஸ்த் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். 324 முதல் 329 வரைக்கும் வந்து தேர்தல் முறையை பற்றி கூறுது. அடுத்ததாக ஏழாவது கொஸ்டின், தேசிய வாக்காளர் தினம் எது? ஆன்சர் பார்க்கலாம். ஜனவரி 25 தான் வந்து தேசிய வாக்காளர் தினம். எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பார்க்கலாம். நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 2014. அடுத்ததாக ஒம்பதாவது கொஸ்டின், நெல்சன் மண்டேலாவை விடுதலை செய்த தென்னாப்பிரிக்க தலைவர் யார்? நெல்சன் மண்டேலா வந்து 27 வருஷமாக சிறையில் இருந்தார் இல்லையா, ஸோ அவரை விடுதலை செஞ்ச தென்னாப்பிரிக்க தலைவர் யார்? ஸோ ஆன்சர் பார்க்கலாம். FW.D. கிளார்க், இவர் தான் வந்து நெல்சன் மண்டேலாவை விடுதலை செய்தவர். அடுத்ததாக பத்தாவது கொஸ்டின், மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பார்க்கலாம். 2007 அப்போ தான் வந்து கொண்டு வரப்பட்டது இது. அடுத்ததாக பத்தாவது கொஸ்டின், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட நாள் எது? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட நாள் எது? ஆன்சர் பார்க்கலாம். 12 அக்டோபர் 1993 அப்போ தான் வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்டது. அடுத்ததாக 12வது கொஸ்டின் பார்க்கலாம். அசோக் மேத்தா குழு அமைக்கப்பட்ட வருடம் எது? ஆ
ஆன்சர் பார்க்கலாம். 1977 தான் வந்து அசோக் மேத்தா குழு அமைக்கப்பட்டது. அடுத்ததாக 13வது க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாம். இப்படி கூறியவர் வந்து காந்திஜி. அடுத்ததாக 1917 ஆண்டிலிருந்து பல ஆண்டுகள் ஈரோடு நகராட்சியின் பெரும் தலைவராக இருந்தவர் யார்? 1917 பல ஆண்டுகள் ஈரோடு நகராட்சியின் பெரும் தலைவராக பதவி வகித்தவர் யார்? ஸோ ஆன்சர் பார்க்கலாம். பெரியார் தான் வந்து பதவி வகித்தார். அடுத்ததாக 15வது க்வெஸ்சன். குழாய்கள் மூலம் குடிநீர் விநியோகத்தை பெரியார் செயல்படுத்திய வருடம் எது? குழாய்கள் மூலம் குடிநீர் விநியோகத்தை பெரியார் செயல்படுத்திய வருடம் எது? ஆன்சர் பார்க்கலாம். 1919. 16வது க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள். இந்திய அரசியல் அமைப்போட ஃபர்ஸ்ட் மீட்டிங். இந்த க்வெஸ்சன் எல்லாமே 9th நியூ புக்கில் உள்ள பாலிட்டியில் உள்ள லெசன்ஸு, 10th நியூ புக்கில் உள்ள பாலிட்டியில் உள்ள லெசன்ஸு. அடுத்ததாக 11th வால்யூம் 2 ஒரு 4 லெசன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இம்பார்ட்டன்னு. ஸோ அதிலேருந்து எடுத்த க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ இந்த க்வெஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் வந்து 9 டிசம்பர் 1946. அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடைபெற்றது. அடுத்ததாக 17வது க்வெஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் எது? ஆன்சர் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் வந்து முகவுரை. அடுத்ததாக 18வது க்வெஸ்சன். இந்திய அரசியலமைப்பை கைப்பட எழுதியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பை கைப்பட எழுதியவர் வந்து பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. இவர் தான் வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை கைப்பட எழுதியவர். ஸோ அடுத்ததாக 19வது க்வெஸ்சன். குடியுரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பார்க்கலாம். குடியுரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு வந்து பிரிவு 5 முதல் 11 வரை. ஸோ அதாவது குடியுரிமையை இழத்தல் மற்றும் பெறுதல் அதெல்லாம் பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு குறித்து கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பார்க்கலாம். பிரிவு 29 தான் வந்து சிறுபான்மையினரோட எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு குறித்து கூறுகிறது. அடுத்ததாக 21வது க்வெஸ்சன். ஸ்வரன் சிங் கமிட்டி எதற்காக அமைக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து அடிப்படை கடமைகள் குறித்து ஆராயறதுக்காக அமைக்கப்பட்டது. அடுத்ததாக 22வது க்வெஸ்சன். மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? மத்திய மாநில அரசுகளோட நிதி சார்ந்த உறவுகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. நியூ புக்கில் வர்ற ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். பிரிவு 268 முதல் 293 வரை. இது எல்லாமே வந்துட்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளோட நிதி சார்ந்த உறவுகள் பற்றி கூறுது. அடுத்ததாக 23வது க்வெஸ்சன் பார்க்கலாம். மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகள் வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட வருடம் மற்றும் சட்டத்திருத்தம் எது? ஆக்சுவலாக மாநில பட்டியலில் வந்து 66 துறைகள் இருந்தது, இப்போ அது 61 மாறிடுச்சு. ஸோ அந்த 5 துறைகளை எடுத்து பொதுப்பட்டியலில் வச்சுட்டாங்க.
அது மாற்றப்பட்ட வருடம் மற்றும் சட்டத்திருத்தம் தான் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினாக. ஸோ அதில் வந்து 5 துறைகள் எடுத்திருப்பாங்க, அந்த 5 துறைகளோட நேம் கூட கொடுத்துருப்பாங்க புக்கில், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 1976 42வது சட்டத்திருத்தம், இதன்படி தான் வந்து இந்த 5 துறைகளை எடுத்து பொதுப்பட்டியலில் வச்சாங்க. அடுத்ததாக 24வது கொஸ்டின் பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் செய்யும் முறைகள் பற்றி கூறுக. அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதோட முறைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பார்க்கலாம். பிரிவு 368, இதில் தான் வந்து எப்படி சட்டத்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது முறையை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 25வது கொஸ்டின், 2000 யாருடைய தலைமையில் தேசிய சீரமைப்புன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சீராய்வு, தேசிய சீராய்வு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. 2000 யாருடைய தலைமையில் தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்டது? ஆன்சர் பார்க்கலாம். எம்என் வெங்கடாச்சலையா, இவரோட தலைமையில் தான் வந்து தேசிய சீராய்வு ஆணையம் 2000 போட்டிருப்பாங்க. அடுத்ததாக 26வது கொஸ்டின், மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பார்க்கலாம். மத்திய அரசோட நிர்வாகம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு வந்து பிரிவு 52 முதல் 72 வரைக்கும். அடுத்ததாக 27வது கொஸ்டின், குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரங்கள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். பிரிவு 77. அடுத்ததாக 28வது கொஸ்டின் பார்க்கலாம். கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? கேரளாலையும் பஞ்சாப்லேயும் எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்க்கலாம். 9 முறை வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த 2 மாநிலத்தில் மட்டும். அடுத்ததாக ஆளுநரின் அவசர சட்டம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஸோ மாநிலத்தில் இருக்கிற ஆளுநரோட அவசர சட்டம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பார்க்கலாம். ஆளுநரோட அவசர சட்டப்பட்டம் கூறும் சட்டப்பிரிவு வந்து பிரிவு 213. அடுத்ததாக 30வது கொஸ்டின், ஆளுநரின் சிறப்புரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நியூ புக்கில் இருக்கிற எல்லா ஆர்டிகல்ஸையுமே வந்து ஒரு பேப்பரில் எல்லாத்தையும் எடுத்து எழுதி அதை வந்து ஒரு லைன் பை லைனாக அந்த மாதிரி படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா நியூ புக்கில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் தான், அண்ட் அது வந்து எக்ஸாம் கொஸ்டின்ஸில் நிறையவே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அங்கங்கே படிக்கிறத விட இப்போ ஒரு 10th புக் எடுக்கிறீங்கன்னா 10th புக்கில் இருக்கிற எல்லா இதுவும் பிரிவும் சட்டப்பிரிவையும் எடுத்து ஒரே பேஜில் எழுதிட்டு அதை வந்து ஒரு லைனாக படித்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஆளுநரோட சிறப்புரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு வந்து பிரிவு 361 1வது சப்டிவிஷனில் வந்து இருக்குது, ஆளுநரோட சிறப்புரிமை பற்றி கூறுது. அடுத்ததாக 31வது கொஸ்டின் பார்க்கலாம். இரு சுற்றுமுறை, அதாவது டபுள் ரவுண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டா டிஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த முறையை பயன்படுத்தி யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள்?
ஸோ அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். தேசிய சட்டமன்ற இதில் வந்து தீர்வுன்னு இருக்குது, தீர்ப்பு கிடையாது, தேர்விற்கும், சட்டமன்ற தேர்விற்கும் மற்றும் குடியரசுத் தலைவருக்கான நேரடி தேர்தல் இது ரெண்டுக்கும் வந்துட்டு இந்த டபுள் ரவுண்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நாட்டில் இது கிடையாது, ஏன்னா குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் வந்து நம்மளோடது வந்து மறைமுக தேர்தல் இருக்கும், இங்கே வந்து நேரடி தேர்தல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இது வந்து எந்த ஊர்லெல்லாம் எந்த நாட்டில் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கும்போது காங்கோ, ஈரான் இந்த நாடுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து 11th நியூ புக்கில் தேர்தல்ன்ற லெசனில் வரும், இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அங்கே தான் வந்து இந்த டிஆர்எஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக 32வது குவஸ்டின், 4வது தொகுதி வரையறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 4வது தொகுதி வரையறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 2002 அப்போ தான் வந்து 4வது தொகுதி வரையறை சட்டம் ஏற்றப்பட்டது. அடுத்ததான் 33வது குவஸ்டின் பார்க்கலாம், கட்சியின் வேட்பாளர் நியமனத்தை இவ்வாறு அழைக்கின்றனர். கட்சியோட வேட்பாளர் நியமனத்தை இவ்வாறு அழைக்கின்றனர். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம், கட்சியின் நியமனச்சீட்டு இவ்வாறு தான் கூறுறாங்க, கட்சியின் வேட்பாளர் நியமனத்தை. அடுத்ததான் 34வது குவஸ்டின், வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதை தடுப்பதற்கு தேர்தலை ஒத்திவைக்கும் நடைமுறை கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதை தடுக்கும் தேர்தலை தடுப்பதற்கு தேர்தலை ஒத்திவைக்கும் நடைமுறை கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பார்க்கலாம், 1989 தான் வந்து இந்த முறையை கொண்டு வந்தாங்க. அடுத்ததான் 35வது குவஸ்டின், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் வகைகள் எத்தனை? ஸோ அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம், 5 வகைகள் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கும்போது மாநகராட்சி, நகராட்சி, அதுக்கப்புறமா நகரியங்கள், அப்புறமா பேரூராட்சி, பாளைய வாரியங்கள், இதுதான் வந்து அந்த 5 வகைகள். அடுத்ததான் 36வது குவஸ்டின், சுதந்திர இந்தியாவுக்கான காந்திய அரசியல் அமைப்பு தொடர்பான திட்ட வரைபடத்தை வந்து தயாரித்தவர் யார்? ஸோ திட்ட வரைபடத்தை தயாரித்தவர் யார்? ஆன்சர் பார்க்கலாம், ஷர்மா நாராயணன், இவர் தான் வந்து திட்ட வரைபடத்தை தயாரித்தவர். அடுத்ததான் 37வது குவஸ்டின், 2011 கணக்கெடுப்பின்படி எத்தனை கிராம பஞ்சாயத்துகள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. 2011 கணக்கெடுப்பின்படி எத்தனை கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன? ஆன்சர் பார்க்கலாம், 250,000 கிராம பஞ்சாயத்துகள் வந்து இருக்குது. அடுத்ததாக 38வது குவஸ்டின், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் சென்னை நகரம் பெற்றுள்ள தரவரிசை புள்ளிகள் எத்தனை? நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் சென்னை நகரம் பெற்றுள்ள தரவரிசை புள்ளிகள் எத்தனை? ஸோ இதில் முதலிடத்தில் இருக்கிறது வந்து புனே நகரமாக இருக்கும், இதில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம், தரவரிசை 3.3 வந்து சென்னை நகரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரவரிசை. அடுத்ததாக 39வது குவஸ்டின், நகர்பாலிகா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பார்க்கலாம், நகர்பாலிகா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 1992.
அடுத்தது 40வது கொஸ்டின், எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் தமிழக அரசின் இடஒதுக்கீடு வந்து ஒதுக்கீடு சட்டம் வந்து 9வது அட்டவணையில் வைக்கப்பட்டுள்ளது? தெரியும் இல்லையா, நமக்கு தமிழக அரசுக்கு இருக்கிற இடஒதுக்கீடு வந்து 69%, இது வந்து 9வது அட்டவணையில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதிலே உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் இருக்குது. இது வைக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? ஸோ ஆன்சர் பார்க்கலாம். 76வது சட்டத்திருத்தம், இதன்படி தான் வந்து 9வது அட்டவணையில் எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து யாரும் வந்தது அதை பற்றினா கேஸ் போட முடியாது அதுக்காக. அடுத்ததான் 41வது கொஸ்டின், சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ ஆன்சர் பார்க்கலாம், 1801. அடுத்தது 42வது கொஸ்டின், சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பார்க்கலாம், சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் வந்து பெரியார். ஏன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும் இல்லையா 1937லாம், அப்போ வந்து பெரியார் வந்து 23 முறை வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பார், சிறைக்கு போயிட்டு வந்திருப்பார். ஸோ அதனால் அவருக்கு வந்து சிறைப்பறவை அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுப்பாங்க. அடுத்தது 43வது கொஸ்டின், 1929ஆம் ஆண்டு எங்கு முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்றது? ஸோ இதிலே உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் இருக்குது. முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து 1929, எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம், செங்கல்பட்டில் வந்து முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்றது. எப்போன்னா 1929. அடுத்தது 44வது கொஸ்டின், முழுமையான மதுவிலக்கு முறையை கொண்டு வந்த முதல்வர் யார்? முழுமையான மதுவிலக்கு முறையை கொண்டு வந்த முதல்வர் யார்? ஆன்சர் பார்க்கலாம், ராஜாஜி. ராஜாஜி தான் வந்து முழுமையான மதுவிலக்கு முறையை கொண்டு வந்தார். அடுத்ததான் 45வது கொஸ்டின், 1944 எங்கு நடைபெற்ற மாநாட்டில் வந்து திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1944 எங்கு நடைபெற்ற மாநாட்டில் திராவிட கழகம் என நீதி கட்சியோட பெயர் வந்து மாற்றப்பட்டது? ஸோ இதில் உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் இருக்கு. திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டால் 1947. அந்த கட்சி எதுன்னு கேட்டால் நீதி கட்சியோட பேர் தான் வந்து அப்படி மாற்றப்பட்டது. ஸோ எந்த மாநாடுன்னு ஆன்சர் பார்க்கலாம், சேலம் மாநாட்டில் தான் வந்து நீதி கட்சின்னு நீதி கட்சியோட பேர் வந்து திராவிட கழகம்னு பேர் மாற்றப்பட்டது. அடுத்ததாக 46வது கொஸ்டின், குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் யார்? ஆன்சர் பார்க்கலாம், காமராஜர் தான் வந்து குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர். அடுத்தது 47வது கொஸ்டின், நீதி கட்சியின் முதல் தலைவர் யார்? ஆன்சர் பார்க்கலாம், நீதி கட்சியின் முதல் தலைவர் வந்து தியாகராயர். அடுத்தது 48வது கொஸ்டின், பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கையினை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் பார்க்கலாம், அதுவும் வந்து பி தியாகராயர் தான். அடுத்ததான் 49வது கொஸ்டின் பார்க்கலாம், தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எது? சென்னை மாகாணம்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பார்க்கலாம், 1969 தான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்தது 50வது கொஸ்டின், திராவிடர்கள் எவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டனர்?
ஸோ அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். திராவிடர்கள் வந்து நாகரிகத்தின் பாதுகாவலர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட உங்களுக்கு வந்து வீக் டெஸ்ட் 3 கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுது. நான் இதை வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த PDF வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.